ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்தியன் கிச்சன் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம 2 types ஆஃப் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிடி கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். இந்த சர்க்கரையை நம்ம நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். சர்க்கரைக்கு 1 கம்பி பதம், 2 கம்பி பதம்லாம் இல்லை, இதை நம்ம கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1/2 கப் துருவன தேங்காய் சேர்க்குறேன். இடித்த ஏலக்காய் 4 சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பாகு கரைச்சி வச்சதை இதில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம மாவை வந்து கலக்கிட்டே இருக்கலாம். சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். மாவு வந்து ரொம்ப இளக்கமாக வரக்கூடாது, நமக்கு கரெக்டான பிடிக்கிற பதத்துக்கு வரணும். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்க வேண்டாம், இந்த மாதிரி நமக்கு உருண்டை பிடிக்க வரணும். நம்ம மாவு ஆறினதும் இதை உருண்டை பிடிச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் ஆறினதும், நமக்கு பிடிக்கிற அளவுக்கு ஆறினதும் இதை நம்ம இந்த மாதிரி கையிலேயே உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அச்சில் பண்ணுறவங்களுக்கு அதையும் காட்டியிருக்கேன். அச்சில் 2 பக்கமும் மாவு வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெளியே எக்ஸஸாக வர்ற மாவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம அச்சில் வச்ச கொழுக்கட்டையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இதை எல்லாமே இட்லி குக்கரில் தண்ணி விட்டு ஆவி வந்த அப்புறம் உள்ளே வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. உள்ளே வச்சு 1-10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்தனா இன்னொரு 5 நிமிஷம் கூட வேக வச்சு எடுக்கணும். நானும் இன்னொரு 5 நிமிஷம் கூட வேக வைக்க போகிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆயாச்சு. சர்க்கரை வச்சு மோஸ்ட்லி இதை நம்ம நிறைய பேர் வீட்டில் பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸியாக 1-10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்த கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2வது டைப் ஆஃப் கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். இது வந்து பூரண கொழுக்கட்டை. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு 1 பாத்திரத்தில் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் பருப்பை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். பருப்பை நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணும். பருப்பு வேக மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். ராசி பருப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இன்னொரு பக்கம் சர்க்கரையை காய்ச்சி எடுத்துடலாம். 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். 1/2 கப் சர்க்கரை. இது நல்லா கரைஞ்ச அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வடிகட்டி எடுத்திருக்கோம். இந்த பக்கம் பாசி பருப்பில் நம்ம விட்ட தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. அது ட்ரை ஆனாலே அந்த பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும். இனி நம்ம சர்க்கரையில் எல்லாம் சேர்த்துடலாம். 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். 1/2 கப் தேங்காய். இதில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இந்த பூரணம் நல்லா வத்தி கட்டியாக வரணும், அது வரைக்கும் நம்ம கலந்துட்டே இருக்கலாம். நல்லா ட்ரை ஆகிட்டே வருது. நல்ல கெட்டியாயாச்சு. இதை நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். பூரணம் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம வெளியே இருக்கிற மாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன்.
இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு மாவு கரெக்டான பதநிலைக்கு வரும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது கொஞ்சமாக நல்லா கெட்டியாக வரணும். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். மாவு நம்ம எந்த பதத்துக்கு எடுத்துருக்கோம்னா, இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது ஒட்டாமல் உருட்டுறதுக்கு கரெக்டாக வரணும். இதுதான் மாவோட கன்சிஸ்டன்சி. எண்ணெயை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இனி நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். அச்சில் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாவு வச்சு நடுவில் பூரணம் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். வெளியே வர்ற மாவை எடுத்து விட்டுருங்க. இப்போ சூப்பரான பூரண கொழுக்கட்டையும் ரெடி. இதையும் இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். கையில் பண்ணுறவங்க கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம தட்டி உள்ள பூரணம் வைக்கணும். உள்ள பூரணம் வச்சு வெளியே இருக்கிற மாவை க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். இது ஒரு பூண்டு ஷேப்பில் வரும். பூண்டு ஷேப்பில் இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கோங்க. உள்ள கொழுக்கட்டையை வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம பூரணமும் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம், வெளியே இருக்கிற மாவும் நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் ரெடி பண்ணோம். அதனால் இந்த கொழுக்கட்டை ஒரு 7 to 8 நிமிஷத்தில் ரெடியாகி வந்துடும். சூப்பராக 2 types of கொழுக்கட்டையும் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக 2 கொழுக்கட்டையுமே ஒரு 1/2 hour பண்ணிடலாம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்த 2 types of கொழுக்கட்டையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான் ரெண்டுமே. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.